புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் அதனுடைய நாளங்களாகவும் நரம்புகளாகவும் இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் அதனுடைய தொண்டர்களுக்கும் ஆதரவான தாய்மார்களுக்கும் இளைஞர் நண்பர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய மகத்தான இந்த தமிழர் திருநாளாம், உழவர் திருநாளாம், தேவேந்திரகுல மக்களுடைய எழுச்சி திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளில் என்னுடைய நெஞ்சங்கறிந்த நல்வாழ்த்துக்களை அனைத்து மக்களுக்கும், தமிழகத்திலே மட்டும் வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் பரவி கிடக்கக்கூடிய தமிழக மக்கள், உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் திருநாள் என்று சொன்னாலே இதை அறுவடை திருநாள், உழவர் திருநாள் என்று அறுவடையோடுதான், மண்ணோடுதான், உழவர்களோடுதான் இதை நாம் அடையாளப்படுத்துகிறோம். இன்று போகி பண்டிகை. போகி பண்டிகை பொறுத்த மட்டிலும் பழையன கழிந்து புதியன புகட்டும் என்று வாழ்த்தக்கூடிய நாள்தான் போகி பண்டிகை. பழையனவெல்லாம் நம்மை விட்டு அகலட்டும், புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனை ஓட்டங்கள் நம்மிடையே குடிபுகட்டும் என்பதுதான் இந்த போகி பண்டிகையினுடைய அடையாளம். ஆனால் தமிழக மக்களை பொறுத்த மட்டிலும் தமிழரிடத்தில் போக வேண்டியவைகள் போகாமல், புக வேண்டியவைகள் புகாமல், தீயவைகள் களைந்து நன்மை சபைக்கக்கூடியவைகள் புகுந்திட வேண்டும், அதுதான் போகி பண்டிகையினுடைய நோக்கம். ஆனால் தமிழரிடத்துல நேர் மாறாகத்தான் கடந்த பல ஆண்டுகளாகவே நடைபெற்றிருக்கிறது. தமிழர்களை மொழியால், இனத்தால் அடையாளப்படுத்தப்படுவதற்கு பதிலாக பல்வேறு விதங்களிலே அடையாளப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாயிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், யார் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்க வேண்டுமோ அப்படி அடையாளப்படுத்தப்படவில்லை. தமிழ் இலக்கியங்கள் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்களை, தொன்மை வாய்ந்த மக்களை, தமிழர்களுடைய வேராகிறதுடைய மக்களை, தமிழுடைய முன்னோர்களாக கருதக்கூடிய மக்களை, மூதாதையர்களாக கருதக்கூடிய மக்களை மலையும் மலை சார்ந்த பகுதிகளிலே வாழக்கூடிய அந்த குறிஞ்சின மக்களை, குறவர்கள், மலையிலிருக்கு மலைக்கும் நிலப்பரப்புக்கும் இடைப்பட்ட காடுகளிலே ஆடுகளை மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த மக்கள், இடைநிலை இடையர்கள், மெல்ல மெல்ல நாகரிகத்துக்கு நகர்ந்து வேட்டையாடி வாழ்ந்தவர்கள், ஆடு மேடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள், உலகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஓரிடத்திலே தங்கி குடும்பங்களை உருவாக்கி, கிராமங்களை உருவாக்கி, நகரங்களை உருவாக்கி, நாகரிகத்தை உருவாக்கிய மக்கள்தான் மருதநில மக்கள். அவர்கள்தான் உலகத்தினுடைய விவசாயத்துக்கு முன்னோடிகளாக அமைந்தவர்கள். அந்த மருதநில மக்கள் தான் தேவேந்திரகுல வேளாளர்கள். அவர்கள்தான் காலப்போக்கிலே மல்லர்களாக இருந்தவர்களை பல்லர்கள் என்று அழைத்தார்கள்.
குடும்பங்களை உருவாக்கி அரசுகளை உருவாக்கியவர்களை குடும்பர்கள் என்று அழைத்தார். ஆனால் இந்த மண்ணுலகத்திற்கே, இந்த தமிழ் மண்ணுக்கே மூத்த குடிமக்களான அவர்களுடைய பெருமைகளை போற்றக்கூடிய, அவர்களுடைய உழைப்பை போற்றக்கூடிய, அவர்களால் விளைந்த இந்த வேளாண்மை போற்றக்கூடிய இந்த விழாக்களே, அதனுடைய துவக்க நாளான இந்த போகிப் பண்டிகையிலேயே நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், போற்றப்பட வேண்டியவர்கள் இந்த மண்ணிலே போற்றப்படவில்லை, ஏற்றம் பெற வேண்டிய மக்கள் ஏற்றம் பெறவில்லை. அதைத்தான் அந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேளாண்மையே தமிழகத்தினுடைய, இந்திய மண்ணினுடைய முதுகெலும்பாக கருதுகிறோம். ஆனால் முதுகெலும்பாக கருதக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுத்திருக்கிறோம்? அவளுக்கு என்ன மதிப்பு மரியாதை இந்த மண்ணிலே கொடுத்திருக்கிறோம்? அவளை கைதூக்கி விடுவதற்கு என்ன அந்த அரசுகள் செய்திருக்கிறது என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. வேளாண் குடிகள் உயராமல், அவருடைய அடையாளங்கள் மீட்டெடுக்கப்படாமல், அவளுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகள் வராமல் எங்கே மொழிக்கான அடையாளம் மிளிர முடியும்? எங்கே மொழி சார்ந்த இனத்துக்கு மதிப்பு மரியாதை வரும்? மொழி அடையாளத்தையும், மொழி சார்ந்த இன அடையாளத்தையும் இந்த வேளாண்குடி அடையாளத்திலிருந்து எப்படி பிரிக்க முடியும்? ஆனால் எல்லாமே மூடி மறைக்கக்கூடிய அளவிற்கு அண்மை காலமாக நடந்துவிட்டன. எனவேதான் இந்த ஆண்டு தைத்திருநாளை, நாளை பொங்கல் விழா, பொங்கல் திருநாள், தைத்தின் திருநாள் உதிக்கவிருக்கிறது, பிறக்கவிருக்கிறது. இந்த பொங்கல் திருநாளை தமிழர்கள் உண்மையிலேயே இது தமிழர் திருநாள் என்று கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், இதை மருதநல மக்களுடைய எழுச்சி திருநாளாக கொண்டாடுங்கள். தேவேந்திரகுல வேளாளருடைய அதிகார மீட்பு, அடையாள மீட்பு திருநாளாக கொண்டாடுங்கள். அதுதான் உண்மையான தமிழர்களுடைய அடையாளமைப்பாக இருக்க முடியும், தமிழர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய திருநாளாக அமைய முடியும். தேவேந்திரோட மக்களை அடையாளப்படுத்தாமல், தேவேந்திரோட மக்களுடைய அதிகாரம் மீட்டெடுக்கப்படாமல், தமிழர்களுடைய அடையாளம் ஒரு காலத்திலும் மீட்டெடுக்கப்பட முடியாது, தமிழர்களுக்கான அடையாளமும் அதிகாரமும் வந்து சேராது. எனவேதான் இந்த பொங்கலை தேவேந்திரோட மக்கள், இது தமிழர்களை அடையாளப்படுத்துவதற்காக, தமிழர்களுக்கான அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக, தமிழர்களை ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்துவதற்காக தேவேந்திரோட வேளாளருடைய எழுச்சி திருநாளாக கொண்டாடுங்கள், மறுமலர்ச்சி திருநாளாக கொண்டாடுங்கள், தேவேந்திரோட வேளாளருடைய அடையாள மீட்பு தினமாக கொண்டாடுங்கள் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். இது தேவேந்திரோட மக்களுக்கான வேண்டுகோள் மட்டுமல்ல, உண்மையிலேயே தமிழர் எழுச்சி திருநாளாக பொங்கலை கொண்டாட வேண்டியவர்கள், தமிழுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், தமிழிடம் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பொங்கல் திருநாளை தேவேந்திரகுல வேளாளருடைய அடையாள மீட்பு தினமாக கொண்டாடுங்கள். இது வேறு அது வேறல்ல, இதுதான் அது, ஆனால் இது இல்லாமல் அது இல்லை. எனவே பொங்கல் திருநாளை தேவேந்திரகுல வேளாளருடைய அடையாள மீட்பு திருநாளாக கொண்டாடுங்கள் என்பதுதான் உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து தமிழர் மக்களுக்கும் நான் வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோளாகும். ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியினருக்கும் தேவேந்திரோட மக்களுக்கும் நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். வரக்கூடிய 16 ஆகிய 3 தினங்களையும் நம்முடைய தமிழ்நாடுங்கும் அனைத்து பட்டி தொட்டி எல்லாம், அனைத்து மாவட்டங்கள், அனைத்து ஒன்றியங்களிலே தேவேந்திரகுல வேளாளருடைய அடையாள மீட்பு, தமிழர்களுடைய அடையாள மீட்பு தினமாக இந்த பொங்கலை கொண்டாடுங்கள் என்று அறைகோள் விடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் நிச்சயமாக செய்திட வேண்டும். அதே போல இங்கு வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களிடத்திலேயும் நம்முடைய நேச உணர்வை வளர்க்கக்கூடிய வகையில், ஒற்றுமை உணர்வை வளர்க்கக்கூடிய வகையில அனைத்து சமுதாய மக்களையும் அழைத்து இந்த நம்முடைய தேவேந்திரோட வேளாளருடைய அடையாள திருநாள், அடையாள பொங்கல், அந்த மீட்பு திருநாளில் நீங்கள் அனைவரையும் அழைத்து கௌரவப்படுத்துங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளாகும். இதனால் வரையிலும் பொங்கல் கொண்டாடியிருக்கும் இந்த பொங்கலுக்கும் நிச்சயமாக வித்தியாசத்தை காட்டிட வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியின் அனைவருக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாகும். நன்றி, வணக்கம்.